பேச்சிலும் மூச்சிலும் கிஞ்சித்து இடமின்றி எங்கும் நிறைத்திருக்கின்ற என் அன்னை தமிழ் திருவடி வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக சான்றோர்களே, சாதனையாளர்களே, படத்தின் தொழில்நுட்ப கலைஞர் அவர்களே, இயக்குனர் அவர்களே, இவர்களுக்கெல்லாம் தங்கள் தோள் மீது தாங்கி நிற்கின்ற தயாரிப்பாளர் அவர்களே, அனைவருக்கும் எனது நன்றி. இந்த விழாவை பொறுத்தவரை எனக்கு ஒரு சிறப்பான விழா. ஏனென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் தேர்தல் நடைபெற்றது. திங்கட்கிழமை தான் நாங்கள் பதவியேற்றோம். அதற்கு பிறகு முதல் முதலாக நான் விழா மேடைகளில் பேசுகின்றது இந்த மேடை தான். அதனால் இந்த காளியாட்டத்திற்கு நான் என் சிறந்த ஆழ்த்தி வணங்குகிறேன். இந்த காளியா நான் வந்து அறிவியல் தெரியாமல் கொஞ்சம் பேச மாட்டேன். அது என்னுடைய பழக்கம், நம்ம ஜாகுவார் அவருடைய பழக்கம், அது வேற. ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த காளியாட்டம் என்பது பழங்குடியினரின், அதாவது இந்தியாவில் குடியேறிய முதல் குடி பழங்குடியினர். மூணு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று ஆப்பிரிக்கா வழி வந்தவங்க, ஒன்று இந்தியா இருந்தவங்க, ஒன்று கிழக்காசியாவிலிருந்து வந்தவங்கன்னு மூணு விரும்பி பிரிக்கிறாங்க. அவங்க மூணு பேருக்கும் மரபணு வித்தியாசமாக இருக்கு. அதில் பின்னாடி வந்தது தான் நம்ம சொல்கிறோம்ல, பின்னாடி வந்தவங்கன்னு 1800 ஆண்டுகளுக்கு முன் வந்தவர்கள் தான் ஆரியர்கள்னு சொல்லுவாங்க. அந்த ஆரியர்களாக பல அர்த்தங்கள் இருக்குது. ஆரியர்னா அதை நம்ம வச்சுக்கிட்ட பேர். இந்த ஆரியன்கிறது வந்து பெர்சியாவில் பிறந்த பேர் இது. அதனால் இப்படிப்பட்ட தரவுகள் நமக்கு இருக்குது. அதில் முதல் தரவு காளி. நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா முன்ன நம்மளுக்கு முன்னோடிகள் பேரில் பெரும்பாலும் வந்து காளியம்மா காளியாத்தாங்கிற பேர் சர்வசாதாரணமாக இருக்கும். அப்படி சிறப்பு பெற்ற இந்த படம் மிகச்சிறப்பான பெற்றியை பெற வேண்டும் என்று எங்கள் ஆசை. அடுத்ததாக எனக்கு இப்போ விஜயமுனி சரி ஜாகுவார்த்தமும் சரி பல வேண்டுகோளை வைத்தார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக நான் விநியோகத்துறையில் தேர்தலில் எந்த பங்கும் வகிக்கவில்லை. பின்னாடி இருந்து பலருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். ஒழிய நேரடியாக பெரிய பதவியில் நான் நிற்கவில்லை. இந்த வருஷம்தான் நான், அதுவும் என் கூட இன்னவங்க அண்ணன் ராஜனை தவிர என் கூட இன்னவங்க எல்லாம் புதியவர்கள். இப்போ எடுத்தீங்கன்னா அவர் தருண்குமார், அதே மாதிரி துணைத் தலைவராக அந்தோணிதாஸ்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் யாருன்னா ஏவிஎம் தியேட்டரில் டப்பிங் எடிட்டிங் ரீரிகார்டிங் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறார். ஒரு பெரும் மனிதர், பெரும் மணிகர். அவரோடு இப்போ கூட சொல்லிக்கிறார், யாருனாலும் நம்ம மெம்பர்களோ தெரிஞ்சவனா சொல்லுங்கள், நான் வேலை கம்மியாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு. அத்தகைய பொது சேவை எண்ணம் உள்ளவர்களை தான் நான் எடுத்திருக்கிறேன். இவர் பொருளாளராக வென்றாரு, அவர் துணைத் தலைவராக வென்றாரு, அதே மாதிரி என் நண்பு தம்பி நந்தகோபால் 96 படம் எடுத்த ப்ரொடியூசர், அவர் எனக்கு இணைச் செயலாளராக வென்றிருக்கிறார். எல்லாரும் மிகப்பெரிய வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயித்தோம். இது காரணம் என்னென்னா எங்களுக்கு இந்த சினிமாவில் உள்ள ஈடுபாடு எல்லாருக்கும் தெரியும். போராடிக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த சினிமா துறை நன்றாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் எனக்கு தெரிந்த வழியில் நான் உண்மைகளைத்தான் பேசுவேன். நீங்கள்லாம் படம் எடுக்கிறீங்க உண்மைதான். இன்றைக்கு டிஜிட்டல் வந்த பிறகு யாருனாலும் படம் எடுக்கலாம். ஒரு காலத்தில் கை கேட்டாத வானம் போல இருந்தது சினிமா. சினிமா வெறிபிடித்தவர்கள் தான் இந்த திரையுலகிலே வர முடியும் என்ற ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லை. யாருனாலும் படம் எடுக்கலாம். இப்போ இன்றைக்கி நிறையா டைரக்டர்கள்லாம் வெறும் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வந்தவங்களாம் இருக்கிறாங்க. லெஃப்ட்டு ரைட்டு தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் மாபெரும் வெற்றியாளராக பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் காலத்தின் கட்டாயமா கோலமா என்று நமக்கு தெரியவில்லை. ஏன்னா நாலு வெற்றி யார் வெற்றி கொடுக்கிறார்களோ அவர்கள் புகழப்படுவார்கள். நீங்கள் என்னதான் நல்ல படம் எடுங்க, அது உங்கள் சூழ்நிலையில் படம் ஓடாமல் போயிடலாம். அப்படி இருந்தால் நீங்கள் பழையபடி போராடத்தான் செய்யணும். அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கி உதாரணமாக இன்றைக்கி தம்பி விஜய் நடித்த படம் ஒரு, அதாவது எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு பெரிய ஓப்பனிங்.
அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் பெரிய ஓப்பனிங் அது விஜயமுறை தெரியும். அவர்கிட்ட எத்தனை பேர் டிக்கெட் கேட்குறாங்க, இதுக்கு எப்பா விட்டா போதும்னு ஆகி போச்சு எனக்கு. ஏன்னா நாங்கள் இப்போ தான் பதவிக்கு வந்துருக்கிறோம், எல்லாத்தையும் டிக்கெட் ஒரு டிக்கெட் விட்டு அவன் ஐயோ ஐயோ அப்பான்னு போனா அப்படின்னு வச்சுட்டு போயிடுறான். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த படம் பெரிய ஒரு வசூலை கொடுத்துருக்கிறது. காரணம் அவர் ஜனங்கக்கிட்ட நல்லா பரவி இருக்கிறாரு, கலந்துருக்கிறாரு. ஆனால் அடுத்த அந்த நான் திங்கிழமைக்கு மேலே அந்த படம் என்னங்கிறது அவருடைய இதை பற்றிச்சு தான் தெரியும். அதனால் அந்த படத்தை நினச்சிக்கிட்டு நம்ம யாரும் பயந்துருக்க வேண்டாம். என்னை கேட்டால் சினிமா உலகம் நல்லா தான் இருக்குது, நம்ம நல்லா இல்லை, நம்ம சரியாக இல்லை. சின்ன படங்கள் இப்போ வாழை எடுத்துக்கோங்க, வாழைக்கு ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மாரி செல்வராஜ். அடுத்து அந்த படம் நல்லா இருக்குன்னு பொது ஊடகங்களில் பெரிய ஒரு அதுக்கு ஒரு உந்துதலாக கொடுத்தாங்க. யாருமே எதிர்பார்க்கல அது இந்த அளவுக்கு வசூலை கொடுக்கும். ஒரு சின்ன பட்ஜெட் படம் என்ன கேட்டால் ஒரு 3-4 கோடி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி அவருக்கு அவரை பொறுத்த அவர் தான் ப்ரொடியூசரு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 கோடி கிடைக்கலாம் அவருக்கு. எவ்வளோ பேர் மாபெரும் வெற்றி அந்த படம். அதே மாதிரி உதாரணத்துக்கு ஜோ அது இதுன்னு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அந்த படங்கள்லாம் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான். படம் நன்றாக இருந்ததுனாலே அது வசூல் சிகரத்தை தொட்டுது. நம்ம நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நம்மளே நினச்சிக்கிட்டோம்னா அது ஜனங்கிட்ட போய் சேர மாட்டேங்குது. நடிக்கிறவர்கள் அதுக்கான நடிகர்களாக இருக்க வேண்டும். ஒரு இளவயது நான் படத்தில் கவனித்தால் அவன் இளவயதை நானாக இருக்க வேண்டும். ஒரு நடிகையை அழகுமிக்க நடிகை இளைஞர்கள் விரும்புவதைப் போல அழகுமிக்க ஒரு நடிகனையும் இளைஞர்கள் விரும்புவார்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு காதல் படம் எடுக்கிறீங்கன்னா அதில் வர்ற கதாநாயகனும் கதாநாயகியும் அந்த கதைக்கேற்ப நல்லா இருக்கணும். அசிங்கமான கதைங்கிட்ட யாருனாலும் நினச்சிட்டு போயிடலாம். உதாரணத்துக்கு நான் ஜமீன் கோட்டைங்கிற படத்தில் நானே ஹீரோவை நடித்தேன். எனக்கு அப்போ 43 வயசு முரளிக்கெல்லாம் தெரியும். அந்த படத்தில் ஒரே ஒரு ஆள் தான் ஹீரோயின், மோகினி தான். அப்போ நல்லா தெரிஞ்சாலும் நான் டைரக்டராக எல்லாருக்கும் தெரியும். அதில் மோகினியை ஒரு இடத்துல கூட நான் தொட்டு கூட சீன் எழுதலை. ஏன்னா எனக்கு அப்போ வயசு 43. எனக்கே இப்போ அது வந்து ஒரு அப்பயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. அது மாதிரி யார் எதை செய்ய வேண்டும், எந்த அந்த பாத்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அதை எடுத்து நம்ம இது பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்குது. டிஜிட்டல் வந்த பிறகு யாருனாலும் படம் எடுக்கலாம், யாருனாலும் நடிக்கலாம். ஆனால் அதுக்காக நம்ம யோசிச்சு நடிக்கணும்ல. அதே மாதிரி கதை நீங்கள் சுற்றி நீங்களே ரெண்டு பேரை வச்சுட்டு இந்த கதை சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குன்னு கைதட்டிட்டு போனோம்னா அது இப்போதைக்கு நல்லா இருக்கும். ஆளு ஸ்க்ரீனில் போய் முத நாள் விழுந்த பிறகுதான் அந்த கதை உங்களுக்கு புரியும். ஏன்னா ஓப்பனிங்கே வர்றதில்லை ஜனங்க. எல்லா 100 தியேட்டர் போட்டு இறந்து சொன்ன மாதிரி ஜாகுவாரும் முரளியும் சொன்ன மாதிரி நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து தெரியாமல் புரியாமல் இதுக்குன்னு ஒரு கூட்டம் இன்னைக்கு வடமணியில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நம்மகிட்ட அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. நம்ம வந்து அந்த நடைமுறையை சொல்லுவோம், இதில் இருக்குன்னு அவன் என்ன சொல்கிறான், ஆட நீங்கள் வேற கலைப்புலி சேகரம் எப்போ பார்த்தாலும் இருந்தாங்கன்னு சொல்லுவார். நீங்கள் வாங்கினேன் 100 தேர்தல் எடுத்து கொடுக்குறேன், 200 தேர்தல் எடுக்கிறேன், எப்படி ஓடுது பாருங்க அவன் பண்ணணும். ஒன்றும் ஓடாது, அவனால் 100 தேர்தல் எடுக்க முடியாது. சும்மா சொல்லுவாங்க 100 தேர்தல் எடுக்கிறேன்னு. கியூப்பு காசு வேறு, கியூப்பு கட்டுறானா கட்டாதான் அது கூட நம்ம தெரியாது. ஏன்னா முதல் ஷோவே அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் நடக்கிற உண்மையை சொல்கிறேன், தேட்டருக்காரனை போய் அண்ணா தேட்டருக்கு உடனே இதெல்லாம் யாரையா பார்ப்பான்னு பார்ப்பான். அண்ணா பேரை போட்டுக்கிறேண்ணே அப்படிமா. கியூப்பில் கட்ட மாட்டாங்க, அந்த ஒரு தேட்டருக்கு கட்ட மாட்டாங்க. நீங்கள் வந்து கேட்டானே பார்ட்டி கேட்டால் ஆளு வரல, அதை நாங்கள் இது பண்ணிட்டோன்னு சொல்லிடுங்க. அது மாதிரி தான் நடக்குது. அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ ஒரு இதை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணுறது. 10 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணக்கூடாது சார். சின்ன படத்தை செட்டிசங்கர் பட்டில் நல்லா ஓடிச்சுன்னா இங்கே பாருங்க, ஒன்று மட்டும் நினச்சிங்க, சொந்த மகன் எடுத்தாலும் தகப்பன் தன் தியேட்டர்லேயே போட மாட்டான் விஜய்னா அதை தான் போடுவேம்மா. தகப்பன் எடுத்தாலும் பையன் ஓனா தேடி போப்பா உன் படத்தில் எவன் பாப்பா அப்படின்ருவான். அவன் விஜய் படத்தை தான் போடுவான். அதனால இது எல்லா தியேட்டருக்காரங்களும், ஏன்னா அவங்களுக்கு அதுதான், ஏன் ஆள் வராத இடத்துல போய் நான் என்ன கையிலேருந்து காசு போட்டு ஏசிக்கிட்டுவேண்ணா, ஏன் கையிலேருந்து போனால் அவன் கேட்டுக்கு நியாயம் இருக்குது. இப்போ ஒரு நாங்கள் எங்களுக்கு தெரியும் பேசி வச்சுருக்கிறோம். இப்போ பொதுவாக 50 டிக்கெட்டு வாங்க சொல்கிறாங்க மல்டிப்ளெக்ஸில். சார்
ஒரு ஷோ போட்டாங்க. நீங்க மஞ்சுமல் பாய்ஸ் எத்தனை ஷோ போட்டாங்க? ஒரு ஷோ தான் போட்டாங்க. முத ஒவ்வொரு தேட்டர்ல ஒரு ஷோ நல்லா இருக்கு. பண்ணால் 2, 4, 8, 12 தேட்டருக்காரங்க படம் ஓடிச்சுன்னா எதை பத்தியும் கவலைப்பட போடுறான்னு போட்டு ஏத்திக்கிட்டே போவான். கியூப் கட்டுங்க, கியூப் போட்டு ஊரு பூரா வர போற 500 தேட்டர்ல உங்க படம் ஓடும். அவசரப்பட்டு நீங்க போய் பெரிய பள்ளத்தில் உழுந்துடக்கூடாது. போற வழியில பாருங்கன்னா அந்த ஏதோ ஒரு வழியில பார்த்தேன், பயங்கரமான பள்ளம் இருக்கிறது. இந்த மெட்ரோக்கு வச்சிருக்காங்க, பக்கத்துல யாரும் வந்துடாங்க, அது மாத்தா இது. இந்த விநியோக சம்பந்தங்களை இடத்தும் அது ஒரு பயங்கரமான பள்ளம். அதை இறங்கும் போது அதை நீங்க பார்த்து இறங்கணும், யோசிச்சு இறங்கணும். யாரோ கண்டவங்க எல்லாம் கேட்டு இறங்கக்கூடாது. அதை தீர்ப்பதற்காக, முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் நான் எல்லா தயாரிப்பு கூட சங்கம் கூட நாங்கள்லாம் ரெடி பண்ணிங்கோம். ரெடி பண்ணிட்டு அவங்ககிட்ட கேட்போம், யாரையும் அட்வைஸ் பண்ணுங்க. அப்படி வந்தா அதுலேயும் நிறையா இருக்கு சார். எடுத்த உடனே எல்லா படத்தையும் நம்ம எடுத்துட முடியாது. ஏன்னா நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் இல்லாட்டி தியேட்டர் ஒரு தப்பான படத்தை எடுத்துட்டோமா சார், உங்களுக்கு வேலை இல்லையா சார், ஏன் சார் எங்களை உயிர் எடுக்கிறோமா? அந்த படத்துக்கு கொஞ்ச நாள் தரம் இருக்கணும். ஒரு சின்ன பட்ஜெட் நமக்கு தெரியும், அது வந்து மேக்கிங் எதிர்பார்க்கல. அவர் கூட அதை பேசும்போது சார் நான் சொன்னேன், அவரும் அவன் சார் கரெக்ட் தான். நாங்கள் இன்றைக்கி மீட்டிங் இன்னைக்கு கூட நடந்தது. மேக்கிங்கை பற்றி சின்ன படத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்டென்ட்டு நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க, எப்படி நடிச்சிருக்கீங்க, காமெடியா, காதலா, சோகமா, ஏதோ ஒன்று கரெக்டாக இருந்தால் அந்த கண்டென்ட் முதலும் நடுவும் முடிவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது எப்படின்னா எல்லா தேர்தலும் படம் பண்ண மாட்டாங்க சார். மல்டிப்ளெக்ஸில் தான் வந்து சும்மாலாம் டக்கு டக்குன்னு போட மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, சரி ஒரு தேட்டரா எது படமா நல்லா இருக்குதா சார், ரைட்டு ஓகே சார், ஒரு 50 டிக்கெட் வாங்கிக்கங்க, 200 ரூபான்னா 10,000 ரூபாச்சு, ஒரு ஷோவுக்கு 10,000 ரூபா நீங்கள் கேட்டணும், அப்போ தான் கொடுப்பான். அவன் கேட்கல நியாயம் இருக்குல்ல, ஆளே இல்லாமல் அவன் அவ்வளோ பெரிய தேட்டரு மல்டிப்ளெக்ஸில் எவ்வளவு நிர்வாக செலவு, எத்தனை பேர் பணிவிடுவாங்க, என்ன ஏசி பில்லு, அதெல்லாம் பார்ப்பாங்க. நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கிறது சங்கத்து மூலியமாக கேட்டு ஒரு 25 டிக்கெட்டு ஒரு ஷோவுக்கு, அதில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி அதெல்லாம் போக உங்களுக்கும் அந்த ஷேரில் பாதி வரும்ல, அது என்ன வருது அதில் பாதி பின்னாடி உங்களுக்கு 40% போட்டுக்கணுமா? பெரிய பெரிய நாளுக்குமான இடத்தை ஏற்றி விட்டுருவாங்க. நம்ம படம் ஓடு சார், நல்லா இருக்கு சார் அப்படிம்பாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணக்கூடாது. உங்கள் படத்தை பார்க்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டான், அதை பற்றி பேசுறதுக்கும் ஆள் இருக்க மாட்டான். உங்கள் படம் நல்லா இருக்கணும், அதை பேசி பற்றி பேசுறதுக்கு பார்த்து பேசுவதற்கு நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணால் தான் நடக்கும். இல்லாட்டி வந்து இல்லை அப்படி பண்ணால் அதெல்லாம் பூரா போய் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. தவறுகள் நிறையா நடக்குது. சொன்ன மாதிரி தவறுகள் பிடிங்கி தின்னுக்கிட்டு இருக்கிறான். போஸ்ட் போனால் என்ன போஸ்ட் என்ன வேலைன்னு எங்களுக்கு தெரியும், என்ன டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்க ஒரு போஸ்ட்டை போட்டு நீங்கள் மொத்தமாக 5 லட்சம் கொடுங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம். அதை கொண்டு எவ்வளோ உங்களுக்கு செலவு பண்ணால், போஸ்ட் என்ன அடித்தா, ஏது அடித்தான்னு உங்களுக்கு ஒன்றுமே தெரியும். அதனால் நீங்கள் இருக்க தயாரிப்பாளர், எந்த தயாரிப்பாளரும் சரி, சக தயாரிப்பாளர் உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்டெல்லாம் சொல்லுங்கள், இப்படிலாம் இருக்குதுன்னு நாங்கள் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம். மற்ற சங்கங்களோட காண்டாக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி எடுப்போம். அதுக்கு ஒரு குழு வச்சுருக்குறோம், அந்த படத்தை பார்ப்பாங்க. ஏன்னா இது எல்லாம் கொஞ்சம் அப்புறம் பழி நம்ம சங்கமோ சங்கத்தில் தொழில் பண்ணக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது. இப்போ அவர் இருக்கிறாரு, அவங்க ஃபைனான்ஸ் அவங்கள மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பணத்தை போட்டு, இல்லை படம் நல்லா இருக்குதா, சரி சார் நீங்கள் கணக்கு கரெக்டாக இருக்கும், தியேட்டர் உங்களுக்கெல்லாம் தியேட்டர் கொடுக்க மாட்டான், சங்கத்திலேருந்து எடுத்தால் மல்டிப்ளெக்ஸில் கூட ஒவ்வொரு ஷோ வாங்கிடுவோம். அது அவர் பொறுப்பேற்றுக்கிறாரு. நான் அதுக்கு மேலே சொல்லுவேன், அவங்களால முடியலன்னா நான்